சிக்கன் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பிடிச்சவங்க தான். நம்ம நிறைய பேர்த்து வீட்டில் சிக்கன் சமைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா வச்சுருப்பாங்க. எப்போ சிக்கன் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் சமைப்பாங்க. அப்படி இருந்தாலுமே சிக்கன் தான் ஃபேவரட் டிஷ் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாம் தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு செஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம செஃப் சர்க்கிளில் ஒரு சிம்பிளான அண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொண்டு சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஹீட் ஆனதும் அதில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 இன்ச் பட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டையை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி பொடியாக சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கோங்க. பொடியாக சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் கடைசியில் சேர்த்துக்கோங்க, அதாவது வெங்காயமெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்துட்டு அது கூட நல்ல ஃப்ளேவருக்காக 2 மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது, ப்ளஸ் டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம். எவ்வளோ சோம்பு சேர்த்துறீங்களோ அதே அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் சேர்த்துட்டு இது வந்து நீங்கள் இதெல்லாம் சேர்த்துறதுக்குள்ளே இது லைட்டாக பொரிஞ்சிடும். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இதெல்லாம் பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூட 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நிறுத்தி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கறியோட மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் சேர்த்துற வெங்காயத்தோட அளவு தக்காளியோட அளவு வந்து ரொம்பவே அதிகம். யூஸ்வலாக வந்து நம்ம இவ்வளோ வெங்காயம் இவ்வளோ தக்காளியெல்லாம் சேர்த்து மாட்டோம். இங்கே வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் சமைக்க போகிறேன். அதுக்கே வந்து 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்செடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கண்டிப்பாக 2-3 நிமிஷம் ஆகும். நம்மளோட மேக்ஸிமம் சமையலில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ப்ளஸ் அதோட பெனிஃபிட்ஸு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் எந்த அளவுக்கு வெங்காயம் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளும் நல்லா இருக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எப்போ சிக்கன் சமைச்சாலுமே நம்ம முக்கியமாக போடுற ஒரு இன்க்ரீடியண்ட் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து சிக்கனுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது, நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஜீரணத்துக்கும் நல்ல உதவியாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எவ்வளோ வெங்காயம் சேர்த்தீங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். இங்கே 3 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 3-4 நிமிஷம் அப்படி எடுத்துக்கும். டெய்லி சிக்கன் கொடுத்தாலும் சாப்பிட்ற கேங் வந்து நம்ம இதில் நிறையா பேர் இருக்காங்க. போரே அடிக்காமல் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் போர் அடிக்காது, செய்கிறவங்களுக்கும் போர் அடிக்காது. ஏன்னா எப்போவுமே ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அது வந்து என்னடா இது திரும்பவும் இதை செய்யணுமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்களே கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் கொஞ்சம் நல்ல ஃபீல் இருக்கும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு, இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எந்த நான்வெஜ் செஞ்சாலும் மஞ்சள் தூள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூட கொத்தமல்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துற மசாலா எல்லாமே ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் அதே 1 டேபிள்ஸ்பூன் தான் நம்ம வந்து கரம் மசாலா சேர்க்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து பேலன்ஸாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒன்று வந்து ஒன்று டாமினேட் பண்ணி டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னு சொன்னால் ரெட் சில்லி பவுடரை வேணால் கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படி வந்து தாராளமாக ஆகும். அப்படி நீங்கள் சேர்த்து வதக்கும் போது தக்காளி வந்து இன்னும் நல்லா ஸ்மூத்தாக மாறிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அந்த சிக்கன் கறியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி நிறையா வெங்காயம் போடுறதுனால அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக செஞ்சு சாப்பிட்ற சிக்கனை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் மசாலாஸும் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் லிமிட்டடாக தான் போடுறோம். 1 டேபிள்ஸ்பூன் தான் போடுறோம். ஸோ இது வந்து ரொம்ப தெகட்டாமையும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ சிக்கன் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ இது பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு அது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சிக்கனில் வந்து
இல்லை மட்டனில் எது செஞ்சாலுமே நீங்கள் தயிர் சேர்த்தும் போது அந்த கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும், ப்ளஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து குக் பண்ணும்போது ஒரு சில மட்டன் பீஸ் எல்லாம் சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் தயிர் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் வந்து சப்போஸ் ஓவர் குக் பண்ணிட்டாலும் அது வந்து இறுகிடும், அது இல்லாமல் பார்த்துக்கும். நீங்கள் தயிர் சேர்த்தும்போது தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போதே அது அந்த மசாலாஸ் எல்லாம் வந்து சிக்கன் பீசஸில் கோட் ஆயிரும். இந்த கோட் ஆனதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு அளவாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரேவி வந்து நமக்கு திக்காக இருக்காது, ரொம்ப தண்ணியாட்டாக போயிடும். ஸோ தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை வந்து கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி குக் பண்ணி எடுக்கும்போது சிக்கன் வந்து முக்கால்வாசி வெந்துடும். பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்த்து போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஃபர்ஸ்ட் பாலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ தக்காளி சேர்த்துறீங்களோ அதில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க, அதாவது ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒவ்வொரு கப் சேர்த்துருக்கோம். இது 1/2 கப் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பொதுவாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கடைசியில் தான் நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துவோம். ஆனால் இந்த சிக்கன் கறியில் வந்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிட்டு இமீடியட்டாக நிறையா கொத்தமல்லி கொஞ்சம் இல்லை எப்பவும் போகிறத விட அதிகமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. அப்படி குக் பண்ணி எடுக்கும்போது இந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு அப்புறம் கொத்தமல்லி இலையோட டேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம போட்டுக்கிற எல்லா மசாலாவோட டேஸ்ட்டுமே சிக்கனில் இறங்கி ஒரு சூப்பரான டேஸ்ட் வந்து கொடுக்கும். தயிர் சேர்த்துறதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்படி லெமன் ஜூஸ் சேர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் பாதி லெமன் எடுத்து அதோட ஜூஸை பிரிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் சேர்த்துறதோட ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியை வந்து நல்லா திக்காக கொடுக்கும் நமக்கு, ப்ளஸ் கரெக்டாக மசாலாவோட டேஸ்ட்டையும் இந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்பைசி கலந்த ஒரு ஸ்வீட்னஸான சிக்கன் கறி வந்து நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு சமையலுமே வந்து ரிஸ்க்கு கிடையாது அண்ட் கஷ்டமும் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டு அண்ட் உங்களோட எஃபர்ட் போட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதோடய அவுட்புட் நல்லா தான் வரும். இப்போ சிக்கன் கறி வந்து சூப்பராக வந்துச்சு. இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த அருமையான அண்ட் ஈஸியான சிக்கன் கறி ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. அதனால் கண்டிப்பாக செஃப் சர்க்கிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பை.